Hello everyone, welcome back to Maggie UK. This is Maggie. Hope everyone is fine. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சீப்பா வந்து எப்படி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல லண்டன்ல டிராவல் பண்ணலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் டியூப்புன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து டிஎஃப்எல் டிரான்ஸ்போர்ட் ஃபார் லண்டன், மோஸ்ட் டிஎஃப்எல் ட்ரெயின்ஸ் இங்கே இருக்குது. நேஷ்னல் ரயில், அதுக்கப்புறம் பஸ்ஸு, ட்ராமு, டிஎல்ஆர்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்லண்ட்ஸ் லைட் ரயில்வே இயங்கும். அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா 1987ல் அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், எதை வச்சு ட்ராவல் பண்ண போகிறோன்றது தான் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி பஸ்ஸுக்கு மட்டும் நான் இப்போ சொல்ல வரேன். இந்தியாவில் எடுத்தீங்க அப்படின்னா டிக்கெட் பே பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே இருந்தது. பட் பஸ்ஸுக்கு மட்டும் இப்போ அந்த சிஸ்டம் எடுத்துட்டாங்க. பட் அதர் திங்ஸுக்கு கார்டு தான், நம்ம டிக்கெட் ட்ராவல் கார்டு அந்த மாதிரி தான் வாங்கணும். பட் பஸ்ஸுக்கு வந்து இப்போ அந்த சிஸ்டம் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு விதமான கார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து பே பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் ட்ராவல் பண்ணுறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டா கார்டுன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு ப்ளூ கலராக இருக்கும் அந்த கார்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் கார்டு, அது என்ன அப்படின்னா பேங்க் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ண வச்சு டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் வந்து இது தான். இந்த சிம்பிளில் வந்து இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ட்ராவல் பண்ணலாம். இந்த ஆயிஸ்டர் கார்டு அண்டு கான்டாக்ட்லெஸ் கார்டை பற்றி நான் அதோட டிஃப்ரென்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிஸ்டர் கார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிஸ்டர் கார்டு வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டியூப் ஸ்டேஷனோ இல்லை ஷாப் நியூஸ் ஏஜென்ட்டு இல்லை வந்து விசிட்டர் சென்டர்ஸ்னு லண்டனில் இருக்கும் எல்லா மோஸ்ட்லி நேஷ்னல் ரயில் இது டிக்கெட் மிஷின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆயிஸ்டர் கார்டு வாங்கலாம். கான்டாக்ட்லெஸ் வந்து உங்களுக்கு எங்கேயும் வாங்குறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாவே உங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் கார்டு டெபிட் கார்டாக வரும். அந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். இதுதான் இந்த ரெண்டு விதமான கார்டு. இப்போ வந்து கான்டாக்ட்லெஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதும் ஆயிஸ்டர் கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதும் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ ஆயிஸ்டர் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு டாப் அப் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் நியூஸ் ஏஜென்ட்டில் ஒரு கார்டு வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு £5 ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து தான் அந்த கார்டு வந்து நீங்கள் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே போய் என்ன வெப்சைட்ஸ் அப்படின்னா இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபார் லண்டன் சொல்லுவாங்க tfl.gov.uk அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் டாப் அப் பண்ணுறது, அதில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுலேயே நீங்கள் டாப் அப் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு யூசர் நேம்க்கெல்லாம் வச்சு புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை. இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஷாப்பில் போய் டாப் அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே ஒரு £5 இல்லை £10 நீங்கள் வந்து அமௌண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கார்டு வந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகி நியர்லி ஒரு 50 or 1 pound இருக்கும் போது அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுனா அந்த £5 வந்து டாப் அப் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து போய் க்யூலேயோ அதுலலாம் நிற்காமல் இதை நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து திருப்பியும் ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் வந்து நீங்கள் டச் இன் பண்ணி போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டாப் அப் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆயிஸ்டர் கார்டு வந்து நீங்கள் டச் இன் டச் அவுட்னு என்ன அப்படின்னா அங்கே ஒரு கார்டு ரீடர் ஒன்று இருக்கும், ஒரு எல்லோ கலராக இருக்கும் அந்த கார்டு ரீடர், அதில் போய் நீங்கள் டச் இன் பண்ணணும். அதே மாதிரி டச் அவுட் பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகிறோமோ எந்த ஸ்டேஷனில் நம்ம வந்து இன் பண்ணி எந்த ஸ்டேஷனில் அவுட் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெஸ் அதில் போய் கார்டு ரீடரில் வந்து அந்த கார்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் வந்து ஃபேர் வந்து அதில் வந்து டிடெக்ட் ஆகும். இது வந்து நீங்கள் டச் இன் டச் அவுட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் அதில் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு ரீடர்லேயே காட்டும் உங்களுக்கு. இப்போ வந்து கான்டாக்ட்லெஸ் கார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பேங்க்கில் இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் எதுவுமே வந்து டாப் அப்லாம் பண்ண வேணா, உங்களுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் போதும். பிகாஸ் மோஸ்ட்லி இங்கே வந்து
பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாமே வந்து அவங்களோட சேலரி அதுல போகும். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் இருந்தா போதும், ஜஸ்ட் போயிட்டு டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம், டச் இன் பண்ணி டச் அவுட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா வந்து டச் இன் டச் அவுட் பண்ணணும். இப்போ வந்து டச் இன் பண்ணிட்டு நீங்க வந்து டச் அவுட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ற மணி அமௌண்ட் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்காக தான் டச் அவுட் பண்ணணும். கான்டாக்ட்லெஸ் அப்படின்னு கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாப் இது நீங்கள் வந்து டச் இன் டச் அவுட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அடல்ட் ஃபேர் தான் அது வந்து ரெடியூஸ் பண்ணும். இதுவே வந்து ஆயிஸ்டரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் இங்கே ஃப்ரீ, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11+ சொல்லிட்டு ஒரு ஜிப் கார்டு, ஜிப் ஃபோட்டோ கார்டு ஆயிஸ்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னோட சன் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அது அப்ளை பண்ணி ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ அதில் வந்து நம்ம யாரோட இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சன்னுக்கு வந்து நான் டிஜிட்டல் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுவே வந்து கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் இது பண்ணி ஆன்லைன்லேயே எல்லாம் அப்ளை பண்ணோன்னா வீட்டுக்கு அதை சென்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி 18+ இப்போ யூனிவர்சிட்டி காலேஜஸ் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தனி மெத்தட், அவங்க வந்து யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சதுக்கப்புறம் அங்கே வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அது போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் ப்ரூஃப் காட்டி தான் அந்த கார்டு எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி ஆயுஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது அந்தந்த ஏஜ் வைஸ்க்கு. இப்போது டச் இன் டச் அவுட் பற்றி மெயின் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டச் இன் வந்து நீங்கள் ஒரு கார்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஸ்டரில் வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு டச் அவுட் போய் நீங்கள் வந்து கான்டாக்ட் லெஸ்ஸில் கார்டில் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைஸ் வந்து அது இல்லாமல் கார்டு கிளாஷ் ஆகும். அது 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 மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கூட வரும். இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரே கார்டில் நீங்கள் எந்த கார்டில் நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அந்த கார்டு தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். இப்போ நான் இன் அண்ட் அவுட்டுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லண்டனுக்குள்ளே போகும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு கார்டு வந்து நம்ம எக்ஸிட் டச் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த வந்து ஓப்பன் ஆகும். அந்த இது வந்து நம்ம எக்ஸிட் போகிற அவுட் வந்து இதுவே வந்து நீங்கள் அவுட்டர்லாம் நீங்கள் லண்டனுக்கு அவுட்டர்லாம் வந்தீங்க அப்படின்னா 4-5 ஸ்டாப்ஸ் தள்ளி வந்தீங்க நம்ம அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்மா ட்ரெயின்லேருந்து இறங்கி நீங்கள் அப்படியே வெளியில் வந்துடலாம். பட் அந்த டைமில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய எந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கோ அதை வந்து வச்சு நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபேர் அப்பையும் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து கேப் ஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கேப் ஃபேர்ஸ்னா என்னன்றது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அந்த கேப் ஃபேர் பேஸ் பண்ணி தான் அது வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணும். இது இல்லாமல் இந்த ரெண்டு கார்டு இல்லாமல் மொபைல் பேமெண்ட்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா ஆப்பிள் பே, நீங்கள் வந்து வாட்சஸ் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் இதில் இது மட்டும் இல்லாமல் பார்க்லேஸ் கார்டுன்னு இருக்குது, சாம்சங் பே, இதில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட இதே நீங்கள் எதில் இன் பண்ணுறீங்களோ அதுலேயுமே அவுட் தான் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் வாட்சில் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஃபோனில் திருப்பியும் எக்ஸிட் பண்ணவும் கூடாது. ஸோ கேப் ஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆகும். ஸோ கேப்னா என்ன அப்படின்னா கேப் வந்து லிமிட் பண்ணும் எவ்வளோ ஹவு மச் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க ஃபார் ஜேர்னிக்கு வந்து அது கால்குலேட் பண்ணி ஃபார் வீக்காவோ இல்லை பர் டேயோ அது கால்குலேட் பண்ணும். அது வந்து எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மண்டே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த சண்டே வந்து உங்களுக்கு அந்த கேப் ஃபேர் வந்து கால்குலேட் பண்ணி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபார் லெவன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்ட் அமௌண்ட்டு தான் அதில் வந்து எடுப்பாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ஜேர்னி வேணாலும் பண்ணலாம். அந்த ஜேர்னி வந்து சர்டன் அமௌண்ட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா நம்ம நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம் நிறைய வருமோ அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டாம். கரெக்டான அமௌண்ட் தான் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேப் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா எவ்வளோ ஜோன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-9 ஜோன்ஸ் இருக்குது. அந்த 1-9 ஜோனில் வந்து எந்த ஜோனுக்கெலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கே டச் இன் பண்ணுறீங்க, டச் அவுட் பண்ணுறீங்க, எல்லா ஃபேரையும் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபேர் பே பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது தான் அந்த கேப் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க எந்த கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ. ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த எல்லா கார்டையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கார்டில் நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க, இன்கேஸ் வந்து நீங்கள் எதுவும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு, இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம் வந்து நம்மளுக்கு ஏதோ நிறைய அமௌண்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். இல்லை கார்டு லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் அந்த ரிப்போர்ட் பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாமல் எனி அன்பெய்ட் ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து அதிலே பே பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து ஆயிஸ்டருக்கும் கான்டாக்ட் லெஸ் கார்டுக்கும் ரெண்டுக்குமே வந்து கிரியேட் அக்கௌண்ட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஜேர்னி ஃபேஸ், உங்களுடைய ஹிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தோ நீங்கள் வந்து மந்த் ஆஃப் நவம்பரில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மந்த் ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வரும். எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, எந்த எங்கே வந்து டச் இன் பண்ணி டச் அவுட் பண்ணியிருக்கிறீங்க, எந்த ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் எண்ட் அப் பண்ணியிருக்கிறீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஜேர்னி, இது எல்லாமே வந்து அதோட ஹிஸ்ட்ரியில் காட்டும். ரீஃபண்ட் எல்லாமே வந்து அதனால கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து டிஎஃப்எல் வந்து அந்த அக்கௌண்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க அந்த வெப்சைட்டில். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதில். ஸோ இப்போ என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆயிஸ்டர் காண்டாக்ட் லெஸ் கார்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ட்ராவல் கார்ட்ஸ், வீக்லி ட்ராவல் கார்ட்ஸ், மந்த்லி ட்ராவல் கார்ட்ஸ் அண்ட் இயர்லி விச் இஸ் சீசனல் சீசன் டிக்கெட்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டரோட வந்து காண்டாக்ட் லெஸ், அது இல்லாமல் அதோட பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பெஸ்ட்டு, அதோட சீசன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் வந்து சீசன் டிக்கெட் வந்து 1 to 6 ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து 2000 பவுன்ஸ் கிட்ட வரும். பட் சம் ஆஃப் தம் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா மந்த்லிக்கு போகலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரியும் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், இந்த 1 to 6 தான் நான் ஒர்க் பண்ணுறேன், ஏறி கண்டிப்பாக நான் அந்த கம்பெனியில் தான் இருக்க போகிறேன், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சீசன் டிக்கெட் வாங்கலாம். ஏன்னா யூ கேன் சேவ் 300 பவுன்ஸ் அதில் நீங்கள் சேவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மந்த்லி போனாலும், இப்போ நீங்கள் வந்து வீக்லி கம்பேர் பண்ணும் போது மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 50 பவுன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க. வீக்லி ட்ராவல் கார்டு எக்ஸ்பென்சிவ், அதுக்கு அதோட பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட்லெஸ் அண்ட் ஆயிஸ்டர் கார்டு இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை உங்களுக்கு வந்து எதை அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை நீங்கள் வந்து இது பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா விசிட்டர்ஸ் ஆயிஸ்டர் கார்டு. இப்போ விசிட்டர்ஸ் ஆயிஸ்டர் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் வருவாங்க, இல்லை யூஎஸ்ஓ இல்லை இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து இதே மாதிரி நியூஸ் ஏஜென்ட்லேயோ இல்லை அங்கே போய் டிக்கெட் மிஷினில் வந்து விசிட்டர் சென்டர்ஸ்ன்னு இருக்கும், அங்கே போய் அவங்க போய் அங்கேயும் போய் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட அந்த கார்டை வாங்கிட்டு டாப் அப் பண்ணணும். அப்போ அவங்க என்ன அப்படின்னா அந்த விசிட்டர்ஸ் ஆயிஸ்டர் கார்டு யூஸ் பண்ணலாம். அது விசிட்டர் ஆயிஸ்டர் கார்டில் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், இப்போ நீங்கள் லண்டனுக்குள்ளே எனி என்டர்டைன்மெண்ட் போகிறீங்களோ இல்லாட்டு ஷாப்ஸு அது இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து அது டிஸ்கவுண்ட் கொடுக்கும் நீங்கள் விசிட்டர்ஸ் ஆயிஸ்டர் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா. பட் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ வந்து விசிட்டர்ஸாக வரவங்களுக்கு இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மணி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் மிஷினில் போய் ரீஃபண்ட் பண்ணலாம், விச் இஸ் லெஸ் தென் 10 பவுன்ஸாக இருந்தால். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் 10 பவுன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் டிஎஃப்எல் வந்து கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணணும். இதுதான் அந்த நம்பரு, அந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட ரீஃபண்டை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மேகி, சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை மம் சேனல்.